அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே தஸ்வ சுரேஷ் தினமுறை ஜோதிட தகவல் பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐந்தாம் பாகவும் கொடுக்கின்ற பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பாக்கலாங்க அதற்கு முன்பாக நண்பர்களை நம்ம ஒவ்வொரு மாதமும் நாடி என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து வருகிறோம் இந்த மாதமும் முப்பத்தி மூன்றாவது பேட்ச் வருகின்ற இருபதாம் தேதி ஆரம்பிக்கின்ற இருக்கின்றது வருகின்ற இருபதாம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றது விருப்ப முடையவர்கள் என்னை தொடர்பு கொள்கிற அந்த கோர் சம்பந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சரி இப்ப நம்ம வந்து ஐந்தாம் பாவகம் கெட்டுப்போச்சு அப்படின்னா ஐந்துல என்ன இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் குழந்தை பிறப்பு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல தாமதமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கலாம் சரி இப்ப ஐந்தாம் பாவகம் கெட்டுப்போச்சுன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்ற மாதிரியே தான் எடுக்கலாம் எப்படின்னா ஐந்தாம் பாவகத்தின் ஆரம்ப முனைக்கு முன்னாடியும் பின்னாடியும் தீய கிரகங்கள் இருப்பது ஐந்தாம் அதிபதி தீய கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது ஐந்தாம் அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட சாரம் வாங்கி இருக்கிறது ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட வீட்டில் இருக்கிறது அதோட அதோட சேர்ந்து இருக்கிறது நவாம்சத்துல கெட்டு போய் இருக்கிறது பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா ஐந்தாம் பாவக ரீதியான பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு கெட்டுச்சுன்னா குழந்தை சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதம் தடையின்னு எடுக்கிறோம் அப்புறம் பூர்வீக தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை தாமதம் அப்படின்னு தான் நம்ம இருக்கணும் ஓகேங்களா ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு ஜா யாரா இருந்தாலும் சரிங்க அஞ்சாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் கிடக்கூடாது சரிங்களா பூர்வீகமும் பாக்கியமும் கெட்டதுன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை போராடித்தான் இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ அதுக்கு அடுத்தது வேற என்ன சொல்லலாம் அஞ்சாம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா இவங்களுக்கு சுயமா முடிவெடுக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ ரிசல்ட் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கும் சரிங்களா பூர்வ புண்ணியங்கிறது கம்மியா இருந்ததுன்னா இதுதான் ஒரு பிரச்சனை இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைகள் மேலயே பற்றற்று இருப்பாங்க ஒரு வெறுப்பா இருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாம அவங்க கேட்டு போனாதான் அடுத்து வந்து கர்ப்பத்தை கலைக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகளுக்காக போயிட்டு இந்த மாதிரி சிக்கல்ல எல்லாம் சிக்கிக்கிறது இதெல்லாம் தான் இருக்கும் நம்ம அந்த இதெல்லாம் சொல்லணும் இல்லையா கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு கவர்ச்சியோட உச்சபட்சமா போய் அவர்களுடைய தவறான ஒரு செயல்பாடுகளால இந்த பிளாக்மெயில் பண்றது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிறது இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க இவங்க வந்து அளவுக்கு அதிகமா செயல் பண்ணி மாட்டிக்கிறது உங்களுக்கு இருக்கும் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஐந்தாம் பாவத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜோதிடம் இருக்கு அப்ப இந்த ஜோதிடம் ஐந்தாம அவன் கெட்டு போய் ஒருத்தர் ஜோசியம் பாக்குறாருனா கெட்ட விஷயங்களே சொல்ற மாதிரி வந்துடலாம் அல்லது வந்து நிறைய பரிகாரம் சொல்லி அடுத்தவர்களை ஏமாற்றுவராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசியல் அரசியல் அரசியல்னு சொல்லிட்டு அதுல ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் அழிக்கிறவங்க கூட வாய்ப்பு நிறைய இருக்குது அரசியல் அரசாங்க தொடர்புலாம் நிறைய இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அஹ் அது அதுக்கு அடுத்தது வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா கேம்பிளிங் இருக்கு இல்லையா சீட்டாடுறது சூதாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க நண்பர்களுக்காக தன்னுடைய சொத்தை இழக்கிறது இதெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்த நல்ல தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு இவங்க ஈடுபட மாட்டாங்க இவங்க என்ன செஞ்சாலுமே அதுக்கு எகெயின்ஸ்டாவே தான் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் இந்த கமிஷன் வியாபாரத்துல எல்லாம் ஈடுபடுறேன்னு ஈடுபட்டு மாட்டிக்கிறது வாய்ப்புண்டு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்டு இப்போ இந்த அஞ்சாம் பாவமானது கெட்டு போயிருக்குன்னு வச்சுங்களேன் அஞ்சாம் பாவகம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா இவங்க வந்து முக்கியமா ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடவே கூடாது அப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னா நிறைய லாஸ்களை இவங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஐந்தாம் பாவகம் என்பது ரெண்டு ஆறு பத்து சரிங்களா இந்த திரிகோணத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது சரிங்களா ஆஹ் இப்ப பொருட்சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டத்தை இந்த ஐந்தாம் பாவமும் கொடுக்காது ஜாலியா சந்தோஷமா கேளிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு பாவகமாக ஐந்தை எடுத்துக்கொள்ளலாம் ஐந்துல இருக்க நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது கமிஷன் தான் அப்போ இந்த ஐந்தாம் பாவம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்காது எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு ஐந்தாம் பாவம் கெட்டு போய் தான் ஏதோ ஒரு விதத்துல கெட்டு போய் தான் நமக்கு இருக்கும் அதனாலதான் நம்ம இந்த கலியுகத்திலேயே நம்ம பிறந்திருக்கோம் அப்போ இந்த ஐந்தாம் பாவம் செலவழிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதில் போய் உட்காந்துக்கிட்டு நான் ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறேன்னு நிறைய பணத்தை போட்டீங்கன்னா இழப்புகள் தான் அதிகமாக இருக்கு அங்கே வந்து ஆசை அதிகமாக இருக்கும் ஐந்தாம் பாவத்துல சரிங்களா என்ன மகிழ்ச்சி ஆசைங்கிறப்போ அதிகமாக சம்பாதிச்சிருங்க ஆசை இருந்து கொண்டே இருக்கும் அதனால நிறைய இழப்புகளும் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அதனால ஐந்து கெட்டுதுன்னா ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அடுத்து இரத்த அணுக்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ஹீமோக்ளோபின் கவுண்டெல்லாம் கொஞ்சம் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டுங்க காதல் தோல்விகள் ஏற்படலாம் சரிங்களா காதல் தோல்விகள் ஏற்படலாம் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு வரும் அடுத்து வந்து கலைகளில் கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டு அதில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை விடுறதெல்லாம் இந்த அமைப்பு கொண்டது தான் ரேஸ் ரேஸு மாதிரி கலந்துக்கிட்டு தன்னுடைய சொத்துக்களை இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய பேர்லாம் சினிமா எடுத்து காணா போனவங்கலாம் இருப்பாங்க ஓகேங்களா நண்பர்களை இது எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்படின்னா ஐந்தாம் பாவத்தால் கொடுக்கக்கூடிய ஐந்தாம் பாவம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் நண்பர்களை மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே